உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அழாத லட்சுமி, அழாதாத்தா. லட்சுமி, லட்சுமி, தபரே இப்படி ஆயுதம் இருந்தா எப்படி? இந்த கொஞ்சோண்டு காப்பி குடி. காப்பி தண்ணி கூட குடிக்காம இருந்தா எப்படித்தா? சம்மந்தி அம்மா ஒரு பக்கம், அண்ணன் தண்ணி எடுக்காம இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த வேண்டியது நீ தானே. நீயே இப்படி கடந்தா எப்படித்தா? இல்லாத்தா, எனக்கு எதுவும் வேணாம். குடின்னு சொல்றோம்ல, குடி குடிமா. இந்த தாபிய குடி, குடி கையில வாங்கி தம்பா இருக்கும்ல, ஆயுதுக்கு நேர் இருக்கிற குடி. ஏண்டா வள்ளி அம்மாங்க? அவங்களும் சுந்தரியும் தான் செல்வி அம்மாவை சமாதானப்படுத்தி காப்பி குடிக்க வச்சுனுக்குறாங்க. சரி சரி அப்பத்தா, உங்ககிட்ட பேசணும். என்னடா இப்பதான் உங்களை சமாதானப்படுத்தி காப்பி குடிக்க வச்சிருக்கோம். நாம இந்த பக்கம் போனா இவ திரும்பவும் காப்பிய குடிக்காம அழ ஆரம்பிச்சிருவா. இங்கனக்குள்ளயே சொல்லு. என்ன கிருஷ்ணா அப்படி தயங்கினுகிற? என்ன விஷயம்? இல்லக்கா, அப்பாக்கு சுந்தரி தான் கொள்ளி வைக்கணும்னு அம்மா சொல்றாங்க. என்னது என்ன இது? டேய், என்னடா சொல்லுகிற? பொம்பளை புள்ள கொள்ளி வைக்கிறதா? அப்படி ஏதாவது பழக்கம் கிடா இந்த ஊர்ல? நீ ஒருத்தி கூறுகட்டவ, அப்படி ஒரு வழக்கமும் இல்லடி. இங்க இவங்க எதுக்கு புதுசா இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏதோ மாப்பிள்ள மேல கோபத்தை காட்டுறாங்கன்னு பார்த்தா இப்ப திடீர்னு சுந்தரிய கொள்ளி போட சொல்லி இருக்காங்களே. அதானே? ஏன் லட்சுமி, உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? தெரியல ஆத்தா, யாரு சொல்றது ஆத்தா கேட்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல அப்பத்தா, நாளைக்கு சுந்தரிக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு. அத தங்கச்சிமா கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஆமா ஆமா, என் பேத்திக்கு எக்ஸாம் வேற இருக்கு, என் பேத்தி கலெக்டர் ஆகணும். இவங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய கொள்ளி போட சொல்றாங்க? என்னன்னு நான் கேக்குறேன். இந்த பெரியமா, நீ பாட்டுக்கு நான் எல்லாரும் முன்னாடி ஏதாவது கேட்டு வைக்காத. துக்க வீட்டுல எதனா கலையபரம் பண்ணிடாத. ஏண்டி, உனக்கு தெரியாதா என் பேத்தி கலெக்டர் ஆகணும்னு பட்ட பாடெல்லாம்? இப்ப எக்ஸாம் எழுதாம விட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடாதா? ஆனதா ஆயிப்போச்சு. இப்ப இவ பரீட்சை எழுதாம எங்கனையே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நடக்க வேண்டியதே நடந்துதானே ஆகணும். லட்சுமி, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு. இல்லாதா, எனக்கும் புரியுது. நான் போய் ஆத்தா கிட்ட பேசுறேன். நீங்க இருங்க அப்பத்தா, நாம கூட்டத்துல போய் எதுவும் பேச வேண்டாம். முருகமாமா கிட்ட சொல்லுங்க, அவரு கொஞ்சம் பக்குவமா பேசுவார்ல. பெரியமா, அதான் சரி. நீ போய் முருகன் தம்பியாண்ட பேசிட்டு வா, நான் லட்சுமிய பாத்துக்கிறேன். நீ போ. சரி, வாட போட, இட்டுங்க போ. அம்மா, அம்மாவுக்கு நீ தானே தைரியம் கொடுக்கணும். நீ ஏன் எழுதுனுக்குற? என்ன சத்தா, எதுவும் தெரியாத மட்டுக்கு கேக்குறீங்க? ஊர்ல இல்லாத வழக்கமா உங்க அத்தை என் பேத்திய கொள்ளி வைக்க சொல்லிருக்கா? நாளைக்கு அவளுக்கு பரிச்சை இருக்கு தம்பி. எதுவும் படிக்காம மாமன் கால கடந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ அந்த பரீட்சை கண்டிப்பா எழுத போகணும் தம்பி. இந்த நேரத்துல அவதே கொள்ளி போடணும்னு உங்க அத்தை சொல்லி இருக்கா. இதெல்லாம் சரியா வருமான்னு சொல்லுங்க. அத்தை மாப்பிள்ள மேல ஏதோ கோபமா இருக்காங்க,
இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் சொன்னா எப்படி தம்பி? அவங்க கோபமா இருக்காங்கன்றதுக்காக காலங்காலமா கடைபிடிக்கிற வழக்கத்தை மாத்த முடியுமா? வழக்கம் எல்லாம் மனுஷங்களுக்கு தான் அத்தா, மனசுக்கு இல்லையே. அவங்க மனசுல ஏதோ இருக்கு, அதுதான் கோபமா வெளிப்படுது. அது அவங்க போக்குலயே விடுறதுதான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்காக சுந்தரிய கொல்லி போட வைக்கலான்னு சொல்றீங்களா தம்பி? அப்போ புள்ளையோட படிப்பு என்ன ஆவறது? அவன் நாளைக்கு பரீட்சை எப்படி எழுதுவா? அப்பதா மாமாவை இப்படி போட்டுட்டு நான் எப்படி அப்பதா எக்ஸாம் எழுதுவேன்? நான் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதிக்கிறேன். ஏய் பைத்தியக்காரி மாட்டுக்க பேசிட்டு இருக்காத சுந்தரி. இம்புட்டு கஷ்டப்பட்டு கண்ணு போயிருந்தப்ப கூட சித்துவ படிக்க சொல்லி படிச்சது, மாலினிய எழுத சொல்லி வேகமா எழுத பழகுனவ. இந்த வருஷம் பரீட்சை எழுதணுன்றதுக்காக நீ என்ன கஷ்டப்பட்டேன்னு மாமனும் கூடவே இருந்து பாத்திருக்காங்க. அவங்களே இப்ப இருந்தா கண்டா உன்ன பரீட்சைக்கு போ ஆத்தானுதே சொல்லுவாங்க. நீ என்னடாண்டா அவங்களே காரணமா சொல்லி நான் அடுத்த வருஷம் பரீட்சை எழுதிக்கிறேன்னு சொல்ற. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி அப்பத்தா? அவசரப்படாதா, இது உன் வாழ்க்கை கனவு லட்சியம். கலெக்டர் ஆகணும்ன்றதுக்காக நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டேண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருத்தா. எடுத்தோம் கவுத்தோண்டு உடனே அடுத்த வருஷம்ன்னு சொல்லாதாத்தா. என்னாச்சுதா? உள்ளைய கொல்லி வைக்க சொல்லிருக்கியே, அவளுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கே, அவ எப்படி கொல்லி வைப்பா? பரீட்சை தானே, நீ போயிட்டு வாத்தா. ஓ மாமா, நீ கலெக்டர் ஆகணும், உன் கனவு நனவாகணும்னு அம்புண்ட ஆசைப்பட்டாங்க. அவர் நினப்ப எல்லாமே உன்னை பத்தி தானத்தா. உன் எதிர்காலம் நல்லபடியா அமையணுமேன்றதுதான் அவங்க கவலை எல்லாமே. நீ போயிட்டு வாத்தா, நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வா. ஓ மாமா, நீ வர வரைக்கும் காத்திருப்பாங்க. நீ வந்ததுக்கு பிறகு கொல்லி வச்சுக்கலாம். என் மருமகளோட கனவு இவளோட வாழ்க்கை தான், அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி முக்கியம்.